ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நான் வந்து யூஸ்வலாக சுகர் ஆட் பண்ணுவோம், ஆனால் நான் சுகர் ஆட் பண்ணல, வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெல்லம் சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியானது. இது எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், அது பாயில் ஆகிட்டுருக்கு. நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஷைனி ஜவரிசி இருக்குது, பொடி ஜவரிசி டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இருக்கும், அதை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணி எடுத்ததை இப்போ இந்த பாயில் பண்ணுற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணுறோம். இதோடு வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து 2 டம்ளர் வெல்லம், அதில் 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணுறோம். இது வந்து பாகு பார்த்தோம்னா இதுக்கு தேவை கிடையாது. இது நல்லா கொஞ்சம் வெல்லம் கரைஞ்சி திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு 5 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ நல்லா வெல்லம் பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் நான் வந்து 9% மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மில்க் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்மளை மில்க் மேட் எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். இது நல்லா பாயில் ஆகிட்டோம் இந்த மில்க்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பாயசத்துக்கு மட்டும்தான் இந்த மில்க் ஆட் பண்ணோம், யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு தான் இந்த மில்க்லாம் தருவாங்க. இது பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதில் சால்ட் 1 சிட்டிக்கு ஆட் பண்ணணும். ஏன்னா ஸ்வீட் செய்யும்போது கட்டாயம் சால்ட் 1 பிஞ்சு நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்வீட்டானது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயில் நல்லா மில்க் ஆயிடுச்சு. அந்த பாயில் வந்து இந்த நல்லா வெந்த ஜவ்வரிசியில் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் கொஞ்சம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன், பாதி மில்க் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஒரு பக்கம் நான் வந்து கடாய் வச்சுருக்கேன், அந்த கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் நல்லா சூடாகட்டும். 20 திராட்சை எடுத்திருக்கேன், அந்த திராட்சை அதில் ஆட் பண்ணுறோம். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ பாயசத்தில் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ 6 முந்திரி எடுத்திருக்கேன், முழு முந்திரி. இது கட்டாயம் உடைச்சா இது 12-15 முந்திரி அளவு வரும். இதுவும் நல்லா பாயில் ஆகிடுச்சு, அதை பாயசத்தில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது 1 சிட்டிக்கு ஏலக்காய் பவுடர் அந்த பாயசத்தில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து ஃப்ளேவரிங்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா 1 கரண்டியால் கலக்கி விடுங்க. இது நல்லா கலந்ததும் காய்ச்சி வச்சுருக்க பாகு வெல்லத்தை எடுக்கிறோம். அந்த பாகை எடுத்து பாருங்கள், அந்த பாகு வந்து சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட்டாயம் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். இப்போ பாலில் அதை வந்து 1 ஃபில்டர் வச்சு ஆட் பண்ணுறோம். ஏன்னா பால் வந்து திரிஞ்சிடும் நம்ம சூடாக ஆட் பண்ணால். இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஆட் பண்ணியாச்சு. கரண்டியால் கலந்ததும் கலர் மாறிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள், வெல்லம் ஆட் பண்ணது. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு, கட்டாயம் சாப்பிட்றது. ஹெல்த்தியாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நம்ம பண்டிகையிலையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.